அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் முகமது அஜ்யார். ஃபேஸ்புக்கில் எல்லாரும் பார்த்திப்பீங்க, சப்ரிதுரை என்னோட மினிஸ்டர் செல்லியார் 2500 வருஷம் பழமை வாய்ந்த இந்த சிங்கள சட்டத்திட்டம், சிங்கள கல்ச்சர் இந்த பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகிச்சு, இது ஒன்றுக்கும் நான் கை வச்ச மாட்டேன், நான் ஒரு மடையன் அல்ல, இதை பற்றி ஒத்தோருக்கும் கவலைப்பட வேணாமடி செல்லியார் மாஷா அல்லா. ஆனாலும் இதே சப்ரிதுரை கொஞ்சம் நாளே முன்னுக்கு இதே பார்லிமெண்ட்டில் எந்தியும் சொன்னது, முஸ்லீம்கள்ட சட்டத்தை மாற்றி எனக்கா விஹார சட்டம் சிங்களவங்கட அதே மாதிரி தமிழவங்கட தேசவலாமி இது போல் எல்லா சட்டத்தையும் இதை மாற்றினா அதெல்லாம் மாற்றுவோம்னு தைரியமாக ஒரு சிங்கம் மாதிரி ஒரு ரியல் முஸ்லீம் இஹ்லாஸோட வீசினார். எல்லாரும் பாராட்டின, கேலரி க்ரௌடெல்லாம் விசில் அடித்த மாஷா அல்லா. அதுபோல் இந்த மகாநாயக் எல்லாரும் சேர்ந்து அனுப்பின காயிரம் உண்டு பிரசிடெண்ட்டு, இந்தியன் இவர் இவ்வளோ துள்ளி இப்படியண்டு இந்த சட்டமெல்லாம் மாற்ற வாரண்டு. இதை சொன்ன உடனே இப்போ என்னண்டு கேட்டால், சப்ரிதுரை என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் முஸ்லீம்கள்ட சட்டத்தை பார்லிமெண்ட்டில் கேபினெட்டுக்கு இப்போ போட்டுருச்சு நவம்பர் மாதம். இப்போ இதுகள்ட சட்டம் இந்தியன் சட்டத்தை மாற்ற போகிறது. நம்பர் 1, 18 வருஷம் எங்கள்ட பெண்மணிகள்ட எங்கள்ட பிள்ளைகள்ட கல்யாண டேட் மினிமம் அவருது தகா அட்டாய். நம்பர் 2, ஃபேஸ் கவர் பப்ளிக் பிளேஸ்ல ஃபேஸ் கவர் கொடுக்கலா, பப்ளிக்ல தான் ஃபேஸ் கவர் பண்ணியது, அதெல்லாம் வீட்டில் ஒருத்தருமே ஃபேஸ் கவர் போட்டு கொண்டுச்சு அல்ல. நம்பர் 3, இங்கே வரும் மதரசா வரும், அதே போல் காதி உசாவி காதி இதெல்லாம் மண் 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 மண்ணாக வரும். இதுக்கு எங்கள்ட சப்ரிதுர முன்னின்று மாஷா அல்லா அல்லா அவருக்கு ரஹ்மத் செய்யணும். ஒரு முஸ்லீம் அந்த ஜேஆர் பழைய கதை ஒன்று சொன்ன, இந்தியன் ஃபோர்ஸஸ் 87 இந்தியன் ஃபோர்ஸஸ் ஸ்ரீலங்காவுக்கு சென்ன ஊரகை மாஸ் ஊரகை பீட்ட உடதியில் கப்பணவாண்டு தமிழால் சொல்லியனா பண்டிகை இறைச்ச பண்டிகை மேலே வச்சு நான் வெட்டின்னு அந்த நேரம் ஜேஆர் சென்ன. அதே போல் பதவிக்கும் புகழுக்கும் பேருக்கும் இந்த பதவியை வச்சு கொண்டு முஸ்லீம் சமூகத்துக்கு நடக்கிய அநியாயத்துகளுக்கு முன்னின்று டபுள் கேம் பிளேம் பண்ணி எங்கட சப்ரிதுரையை பற்றி உண்மையிலே கவலைப்படிய நாங்கள் அவருக்காக வேண்டி துவா செய்த. ஆனாலும் முஸ்லீம் சமூகமும் அவங்களோட உரிமைகளை பெற்றுக்கொள்ளத்துக்கு இப்போ ஜனாசா விஷயம் பண்ணண்டாலும் உண்மையிலே அரசியல்வாதிகளும் அதே போல் எங்களோட சமூக தலைவர்னு சொல்லியவங்களையும் விட அந்த மக்களின் குரல், எங்களோட சமூகத்தின் குரல், விசேஷமாக இந்த ஃபேஸ்புக்கில் இந்த குரல் ஒழிச்ச இந்த எல்லாத்தையும் விட எல்லாரும் முயற்சி செஞ்சது உண்மைதான். அது இன்டர்நேஷனல் ஆகலாம், இம்ரான் கான் ஆகலாம், யூஎன் ஆகலாம், அது எல்லாத்தையும் விட அந்த மக்களின் குரல் அது சரியான பவர்ஃபுல். அதே போல் அநீதி நடக்கியனக்கா அநியாயம் நடக்கியனக்கா அது எப்பயும் ஒழிக்கும். அது முஸ்லீம்கள்ட மட்டுமல்ல, அது உலக வரலாறு. மக்களின் குரல் எல்லா குரலையும் விட சரியான பவர்ஃபுல். எங்கட முஸ்லீம் கட்சிகள் நான் கண்ணு அதையும் ஃபேஸ்புக்கில் எங்கட இந்த பொட்டிப்பாம்பன்னு நான் அடிக்கடி செல்லுவன், ஒரு 3-4 பேர் போட்டியிருந்தாங்க, அவங்களும் தண்ணிக்கு கீழால் அவங்களும் முயற்சி செஞ்ச அது இதண்டு கலஸ் காட்டுறாங்க. ஒரு விதமான உண்மையும் இல்லை, அவங்களுக்கு அந்த தைரியமும் இல்லை. மக்களை ஏமாற்றி மக்களுக்கிட்ட அந்த பதுவா சாபத்தை தேடிக்கொண்டு இப்போ முன்னுக்கு போய்க்கு வந்து ஃபேஸ்புக்கில் நானும் அப்படி செஞ்சேன் நானும் இப்படி செஞ்சேன்னு சொல்லி இஞ்சம் இஞ்சம் மக்களை ஏமாற்ற வேணாம். நீங்கள் அதே மாதிரி நில்லுங்க, இன்ஷா அல்லா அடுத்த எலெக்ஷனுகளில் அது உங்களோட ரிசல்ட்டுகளில் என்ன மக்கள்கிட்ட தீர்ப்பேண்டியத்தை அதை மிச்சம் அழகாக அதை மக்கள் செய்வாங்க. அதனால் போய்க்கு இஞ்சன் நாடகம் நடித்து இங்கே மக்களை ஏமாற்ற வர வேணாமண்டு தாழ்மையுடன் மிச்சம் தாழ்மையுடன் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளிய. கடைசியாக எங்களோட சப்ரிதுரைக்கு செல்லியது வேறொன்றும் அல்ல, நீங்கள் கடைக்கு போங்க, டபுள் கேம் ப்ளே பண்ணுங்க, வேண்டியது செய்யுங்க, ஆனதுக்கு அல்லாவுக்கு பயந்துக்குங்க. இந்தியன் நடக்க போகிறேன்னு சொன்னனாக்கா கடந்த காலங்களில் முஸ்லீம் பெண்மணிகள் அபாயா நிகாப் புர்கா உடுத்துக்கொண்டு ரோட்டுக்கு வந்து சிங்கள பிள்ளைக பொடியம்மாருக ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டு எவ்வளோ சீரழிஞ்சேன். அது சட்டம் ஒன்று இல்லாமல் இருக்க நேரம், இந்த சட்டம் வந்தாலும் எங்களோட பெண்மணிகள் இது உடுக்கத்தான் போகிற, இதில் பெரிய பிரச்சனை, பெரிய விளைவுகள், கோர்ட் சென்று வழியாக போலீஸ் சென்று வழியாக சீரழிவுகள், இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் வாசல் ஒன்று சொல்லிக்கொண்டு நான் முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.